ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய் ரோஸ்ட். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்க போறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு சுத்தமா எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க, இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நீள நீளமான சைஸாவும் கட் பண்ணி செய்யலாம், இல்ல ரவுண்ட் ரவுண்டாவும் சைஸாவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோவக்காய் எடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நீள நீளமா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கோவக்காயில எடுத்துட்டு நீங்க 6 பீஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது நல்லா கட் பண்ணிட்டு தண்ணியில லைட்டா பிசைஞ்சு அலசினீங்கன்னா அதோட விதையெல்லாம் வெளில வந்துரும், நம்ம கிளீனா கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து தண்ணி இல்லாம வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுல நிறைய டிஃபரெண்டான ரெசிபிகள்லாம் செய்யலாம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்க போறோம். இதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், வச்சுட்டு அடுப்ப ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில இந்த கோவக்காய் ரெசிபி பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் மாதிரி செய்ய போறோம். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன். இப்ப கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு தட்டிட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு பொடியான சைஸ கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து நான் தோல் உரிக்காம அப்படியே தட்டிட்டு சேர்த்திருக்கேன். அது ரொம்ப அதோட பிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கோவக்காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம போதுமான அளவு நமக்கு வெங்காயம் வதங்கின அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயெல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம அலசி வச்சிருப்போம் இல்லையா, அதனால வடிச்சிட்டே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நீங்க மெதுவா அப்படியே நல்லா கிளறிட்டே இருங்க. அப்படி கலரிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும். நமக்கு அந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுட்டு இது இந்த எண்ணெயில வதங்கும் போதே கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போக ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த உப்பு மஞ்சளும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில 1 நிமிஷம் அளவுக்கு நான் வந்து அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்பதான் நம்ம காரத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். இல்லனா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க அதிகமாவும் போட்டுக்கலாம். ஆனா அது கொஞ்சம் காரமா இருந்தாதான் அந்த கோவக்காய் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா குருமிளகு வந்து நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த கோவக்காய்க்கு குருமிளகு நீங்க பொடி பண்ணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் அது செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரச சாதம், தயிர் சாதம், இல்ல பருப்பு சாதம், இது எல்லாத்துக்குமே இந்த கோவக்காய் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யற வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப நான் பிளேட்ல மாத்திருக்கேன் பாருங்க, சூப்பரா வந்திருக்கு நமக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஈஸியான மெத்தட்ல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதை கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட்